Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா சோனா ஹெர்பல்ஸ்ல இருந்து அவங்களோட ஆலோவேரா ஜெல் நான் வாங்குறேன். கிட்டத்தட்ட வந்து 2 வாரமா யூஸ் பண்ணிருக்கேன். அது நான் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போற ப்ராடக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லோட பேக்கேஜிங் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜிங்காவே இருக்கு. ஒரு குட்டி கண்டெய்னர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நெட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம். ஆர்கானிக் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ தீங்கு விளைவிக்கிற கெமிக்கல்ஸ்லாம் போடாமல் அவங்க வந்து செய்வாங்க, அவ்வளோதான். இதுலேயும் சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, பட் அது எதுவுமே நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. நம்மளோட ஸ்கின்னையோ இல்லை ஹேரையோ வந்து அது பாதிக்காது. ஸோ அதுதான் ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ இவங்களும் வந்துட்டு ஆலூ ப்ளம் போட்டிருக்காங்க அண்ட் சில ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. அதுவுமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹார்ம்லெஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஹேர் கண்டிஷனராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கண்டிஷனர் ஹேர் கண்டிஷனராகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஃபைட் இச்சி ஸ்கேல்ப், அதாவது நமக்கு தலையில் வந்துட்டு அரிப்பு இருந்தால் அதுவும் வந்துட்டு நமக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் இவ்வளோ தான். அவங்க கொடுத்துருக்க இன்க்ரீடியண்ட்டும் அவங்க போட்டிருக்காங்க அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெல் டைப் தான், ஒரு லைட்டான ஜெல் டைப். ஃபஸ்ட்டு இந்த ஆலோவேரா ஜெல்லோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஒரு எரிச்சல் மாதிரி இருந்தது எனக்கு அப்ளை பண்ணும்போது. பட் என்னடா எரியற மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். பட் வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன் போயிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்காக, இது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் நல்ல வெயிலில் போயிட்டு வந்து ஒரு ஏசி ரூம்குள்ளே நம்ம பூந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஃபீலிங் வந்து கிடச்சிது. ஸோ அது நல்லா இருந்தது. நம்ம டயர்டாக வெளியில் போயிட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினோம்னா நல்லா தூங்கலாம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் கூலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஜெல்லில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஜெல்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலியாக ஃபீல் ஆகும். பட் இந்த ஜெல்லில் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலினஸ் ஃபீல் ஆகலை. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குச்சு. அது ரொம்ப ட்ரையும் ஆகாமல் நமக்கு வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக, இப்படி நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படி வலுக்கிற மாதிரி ஒரு ஸ்கின்னை வந்துட்டு நிஜமாகவே கொடுத்தது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்னே வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பிம்பிள்ஸ் இருந்தது. ஆக்சுவலி 2 சைட்லேயும் வந்து இங்கே 2 இருந்தது. அப்ளை பண்ணுற அப்போ எனக்கு புதுசாக எந்த ஒரு பிம்பிளும் வரல. அண்ட் அடுத்ததாக ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. ரொம்ப அப்படியே ஒட்டு மொத்தமாக உடனே கிளியர் ஸ்கின்லாம் வந்து நமக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கிடைக்காது. பட் கண்ட்ரோல் பண்ணுச்சு. அது எவ்வளோ எவ்வளோ அதால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தது. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஆக்னே வந்து கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஃபேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராகவோ ஃபேஸ் பேக்காவோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு நல்ல ஆலோவேரா ஜெல்னு நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்ததாக ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்காக நான் அப்ளை பண்ணேன். நார்மலாக வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்களுக்கு, அந்த பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபும் அதுக்கப்புறம் இச்சஸும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ் சிஸ்டம் முன்னாடியே நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அந்த இச்சஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல்லே நான் யூஸ் பண்ணேன். யூடியூப்பில் பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தலை குளித்தோம்னா நமக்கு அந்த இச்சஸ் இருக்காது, டேண்ட்ரஃப் இருக்காது, அண்ட் ஹேரும் வந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த
aloe vera gel வச்சு நான் தலைக்கு குளிச்சேன். சோ அப்ப வந்து எனக்கு அந்த itches வந்து கம்ப்ளீட்டாவே ரிடூஸ் ஆச்சு. அண்ட் சேம் நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றீங்களோ ரொம்பவே chill-னு ரொம்ப ஒரு கூலிங்கான ஃபீலிங் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங்கா இருக்கும். அதுவும் யாராவது மசாஜ்லாம் பண்ணி விட்டாங்கன்னா அப்படியே தூக்கமே வரும். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் வந்து கொடுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆர்கானிக் aloe vera gel-னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நெகட்டிவ்னா பெருசா எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றப்ப ரொம்ப கம்மியான குவாண்டிட்டியா எடுத்துக்கோங்க இந்த aloe vera gel-ல. சப்போஸ் நீங்க அதிகமா எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி, ஒரு அந்த பீல் ஆஃப் மாஸ்க் போடும்போது ஒரு சின்ன லேயர் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே உரியற மாதிரி வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டுட்டு மேக்கப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்படியே உறிஞ்சு வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு மாய்ஸ்சரைசரா போடும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். சோனா ஹெர்பல்ஸோட aloe vera gel பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேலையை வந்து அது கரெக்டாக பண்ணிடுச்சு. நல்லா சாஃப்டான ஸ்கின் அண்ட் சாஃப்டான ஹேருமே வந்து கொடுத்தது. ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் சோனா ஹெர்பல்ஸில் வந்து அவங்க வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் அவங்களோட ஓன் கல்டிவேஷன் எல்லாமே, இப்போ வந்துட்டு ஒரு aloe vera வந்து ஜெல் பண்ணுறாங்க, aloe vera சோப் பண்ணுறாங்க அப்படின்னா செடியில் போய் aloe vera வந்து அவங்க தான் டைரக்டா கட் பண்ணிட்டு வந்து அதை சோப்பா பண்ணி அதை பேக்கிங் பண்ற வரைக்கும் அவங்களே தான் பண்றாங்க. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹோம் மேட் ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஸ்கின் கேர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சில இன்கிரீடியன்ட் மேபி செட் ஆகாம இருக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா லெமன் அதுக்கப்புறம் என்ன போட்டாலுமே சிலருக்குலாம் செட் ஆகாது. சோ அந்த இப்போ ஒரு லெமன் வந்து உங்களுக்கு செட் ஆகல அப்படின்றப்போ எனக்கு இந்த லெமன் இன்கிரீடியன்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ல வந்து சோப் பண்ணி கொடுங்க, ஹேர் ஆயில் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கின் கேர் பண்ணதில்லை, ஹேர் கேர் பண்ணதில்லை, உங்களுக்கு பெருசாக ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்துட்டு உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு கேட்டு, உங்கள் ஹேர் டைப் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சோப்பாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன இன்கிரீடியன்ட் செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்ற சஜஷன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க. சோனா ஹெர்பல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. எனக்கு பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு ஆசையாக இருந்தது, சில இன்கிரீடியன்ஸ்லாம் கேட்கும்போது நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம் பூ, அதுக்கப்புறமா வந்து மரிக்கொழுந்து அண்ட் வந்து ஆட்டுப்பால், அதெல்லாம் வச்சு சோப்பு ஷாம்பூலாம் அவங்க பண்றாங்க. ஸோ இந்த இன்கிரீடியன்ட்லாம் கேட்கும்போது ரொம்ப நிறைய நேச்சுரல், நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம் இல்லையா, நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட்லாம் வச்சு நம்ம வீட்டில் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க, சீகக்காய் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் அவங்க வச்சு பண்ணும்போது எனக்கே வந்து தோணுச்சு நம்மளும் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட ஸ்கின் கேர்ல வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சப்போஸ் நான் அப்படி வாங்கினேன் அப்படின்னா அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சில இன்கிரீடியன்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ aloe vera ஜெல் இருக்கு, அண்டர் ஐ ஜெல் இருக்கு, லெமன் ஜெல் இருக்கு. ஸோ லெமன் ஜெல் எதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ல வந்து டார்க்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு. அண்ட் ஃபுட் கிரீம் கூட இருக்கு, பாதத்துக்குள்ள வெடிப்பு இருந்தா அது சரி பண்றதுக்கு இருக்கு. ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆயில் இருக்கு. அண்ட் ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட்டுப்பாலில் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ கோட் மில்க் ஷாம்பூ இருக்கு. அண்ட் பப்பாயா ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து காஃபி ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட்ல அவங்க பண்றாங்க. நான் சொல்றதெல்லாம் கம்மி இன்கிரீடியன்ஸ் தான், சும்மா ஒன்று ரெண்டு தான் நான் சொல்றேன். சோப்ல பாத்தீங்க அப்படின்னா aloe vera சோப் இருக்கு, அண்ட் பாசி பருப்புல சோப் இருக்கு, பீட்ரூட், ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் வந்து நலங்கு மாவு அண்ட் ஆட்டுப்பால்ல வந்து சோப்பும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 5-in-1 ஹெர்பல் சோப்னு ஒன்று இருக்கு, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பை மீனி, துளசி, பச்சரிசி, மரிக்கொழுந்து, அதுக்கப்புறம் வேப்பிள்ளை. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செய்யறாங்க. டிடி சோனா 2021 அப்படின்ற கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறமா இருந்துட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர், ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம், உங்களுக்கு நிறைய குவரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் வந்து பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பாய். மறுதான் வச்சிருக்கேன்.